ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சகோதர சகோதரிகளே, இது உங்கள் கனகராஜ் பரமசிவம் ஃப்ரம் ஜென்டெக் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். வி ஆர் மேனுஃபேக்சரிங் மர செக்கிங் மிஷின், ஸ்டோன் செக்கிங் மிஷின் அண்ட் அயன் மிஷின் அண்ட் ஆல்சோ ஆல் டைப்ஸ் ஆஃப் வுட் பாஸ்டிங் அண்ட் ஃப்ளோரிங் மிஷினரிஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் அண்ட் பேக்கரி மிஷினரிஸ். பல வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவில் இதுதான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நம்மளுடைய நிறுவனத்திலேருந்து, நம்ம கம்பெனிலேருந்து, நம்மளுடைய ஆயில் மில்லேருந்து நான் வீடியோ போட்டிருப்பேன். இப்போ நம்மளுடைய வாடிக்கையாளர்கிட்டருந்து போயிட்டு நான் வீடியோ போட்டுட்ருக்கிறேன். அங்கே உள்ள சரி தவறு நம்ம வந்து சொல்லி இந்த தொழிலை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா மகிழ் செக்கண்ணை, மகிழ் செக்கண்ணை இல்லை, மகிழ் செக்கண்ணை இல்லை அண்ணன், என் பேர் சங்கர், சங்கர் அண்ணன், சங்கர்கிட்ட வந்திருக்கிறோம். இது எங்கே இருக்குன்னா கரெக்டாக சொல்லுங்கண்ணா, எங்கே இருக்குன்னு. இது கொடும்படி, கொடும்படி தாலுக்கா அஞ்சூர் வில்லேஜ், பருத்தி கொட்டாம்பாளையங்கிற வில்லேஜ். இது பருத்தி கொட்டாம்பாளையம். என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த தொழிலை நகரத்தில் ஒரு 20 லட்சம் 30 லட்சம் 1 கோடி பேர் வசிக்கிற இடத்துல சரியாக பண்ணுறதில்ல. சில பேர் அங்கே விலை அதிகங்கிறாங்க, இங்கே விலை அதிகங்கிறாங்க, அந்த எண்ணெய் தரம் இல்லைங்கிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20% பேர் இந்த தொழிலேருந்து போகிறாங்க. பார்த்தீங்களா, நீங்கள்லாம் வந்து உண்மையாகவே என்னென்னா, நீங்கள் உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறேன் நான். ஏன்னா இந்த இடத்துக்கு நான் வந்து கூகுள் மேப்பே சரியாக வேலை செய்யலைங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல நான் வந்திருக்கிறேன் நான். கூகுள் மேப்பு சரியாக வேலை செய்யலை, நெட்டு சரியாக இல்லை. அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பிரம்மாண்டமாக ஒரு செக்கு போட்டு இவர் வந்து தொழில் செஞ்சிட்ருக்கிறாரு. இவர் உண்மையாகவே பெருமையாக இருக்குது. நான் இப்போ சந்திக்கிற மனிதர்கள்லாம் பார்த்தா எனக்கு என்னைய நானெல்லாம் பெரிய ஆளே கிடையாது. நான்லாம் ஒரு நாளெலாம் வந்து நல்லா எனக்கு கூப்பிடுற தூரத்தில் எல்லாமே கிடைக்கும். கூப்பிடுற தூரத்தில் எல்லாம் கிடைக்கிற இடத்துல நான் தொழில் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் இவருக்கு ஒரு பொருள் வாங்கணும்னு சொன்னால் மினிமம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும் போய் சேர்றதுக்கு. அந்த மாதிரி ஒரு குக் கிராமத்தில் இன்றைக்கி பட்டை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. இவங்களை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது. ஆனால் உண்மையாகவே நான், நீ என்னோடய வாடிக்கையாளர் அப்படிங்கிறதுனால நான் இதை சொல்ல வரலீங்க. உங்களை நினச்சேன், ஏன்னா நான் உங்களுக்கு தெரியும்ல, நான் ஃபோன் போட்டு எப்படி கேட்டு ஒரு இடத்துல நின்னேன். அந்த கூகுள் மேப் அங்கே தான் கடிச்சு இங்கே காட்டலை. அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள்லாம் இன்னும் மென்மேலும் வளரணும். மக்களே, நீங்கள்லாம் ஒன்று புரிஞ்சிக்கிங்க, நீங்கள் விலையை தான் பார்க்குறீங்களே ஒழிய இன்னும் தரத்தை பார்க்கல. இந்த விலையை பார்க்குறதுனால நீங்கள் என்ன சாதிச்சிங்க, எல்லா பல பேர்த்துக்கு 90% பேர்த்துக்கு நோய்கள் தான் இன்றைக்கி இருக்குது. இந்த நோய்களுக்கு மூலாதாரமே என்ன? இதை நான் எங்கே வேணாலும் சொல்லுவேன், எப்படி வேணாலும் சொல்லுவேன். ஆனால் இங்கே வந்து 100% தரமான எண்ணெயை உற்பத்தி பண்ணுறாரு. கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய், மற்ற என்னென்னா இந்த மூணு எண்ணெய் பிரமாதமாக பண்ணிகிட்டு இருக்காரு. ரொம்ப நீட்டாக பண்ணுறாரு. முதல் தரமான பொருட்களை கொண்டு தயாரிக்கிறாரு. சரிங்களா, உங்களை பற்றி சொல்லுங்கண்ணா. நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட இந்த தொழிலுக்கு வந்து 7 வருஷம் ஆகுது. ஃபஸ்ட்டு நான் போட்டது ஜென்டெக்கில் மேனுவல் மிஷின் தான். அதுதான் ஃபஸ்ட்டு எங்களோட யூனிட்டில் ஃபஸ்ட்டு வந்த புது மிஷின். அதுக்கப்புறம் தான் நாங்கள் போட்டதெல்லாம் இப்போ மறுபடியும் லேட்டஸ்ட்டு மாற்றினோம். அப்புறம் 2 ரோட்டரி ஓடுது. அதுக்கப்புறம் நிறையா நாங்கள் ட்ரேடிங்கும் பண்ணுறோம், ரைஸ் இதெல்லாம் பண்ணுறோம். இந்த அப்புறம் இப்படி இப்போ எனக்கு விவசாயம் இருக்குது, அதனால் இப்படி இது ஒரு சைட் பிஸ்னஸ். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா சும்மா சிம்பிளாக ஆரம்பித்தோம். இப்போ இன்றைக்கி நல்லாவே பண்ணிகிட்ருக்குறோம். மகிழ்ச்சி. நான் எந்த அளவுக்கு பிஸ்னஸ்லாம் இருக்குங்கண்ணா, பிஸ்னஸ் நல்லாவே இருக்கு. இந்த இளைஞர்களுக்கு எதாவது சொல்லுங்கள். எந்த மாதிரின்னா சில பேர் வந்து தொழில் ஆரம்பித்து அதை விட்டுட்டு போயிடுறாங்க, அவங்களுக்கு எதாவது சொல்லுங்களேன். தொழில் ஆரம்பித்து விட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த ஃபீல்டில் சக்ஸஸ் பண்ண முடியாதவங்க. இதில் மார்க்கெட்டிங் கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்லலை. நாம் வந்து என்னென்னா கொஞ்சம் போராடி தான் ஆகணும் ஃபீல்டில் நினச்சி நிற்கணும்னா. அந்த மாதிரி தான் நாங்களும் ஃபஸ்ட்டு 2-3 வருஷம்லாம் ரொம்பவே ஃபீல்டில் ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மொதல் வருஷம் ஆரம்பித்து ஒரு 2 வருஷம் சிம்பிளாக தான் பண்ணோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்தோம். ஒருத்தர் சப்போர்ட் கிடைச்சது, அப்படியே மறுபடியும் மார்க்கெட்டில் உள்ளே ரீச் ஆனோம். அதுக்கப்புறம் தான் இப்போ மறுபடியும் இப்போ நாங்கள் 3 டிஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். திருச்சி, கரூர், ஈரோடு, இந்த 3 டிஸ்ட்ரிக்டில் மார்க்கெட் பண்ணுறோம். 3 பசங்க இருக்கிறாங்க. அது மாதிரி இப்போ அந்த பசங்களுக்கும் நல்ல கெயின் இருக்குது, நாங்களுக்கும் நல்ல இது இருக்குது. அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறோம். பரவாயில்ல, எங்களுக்கு இந்த பிஸ்னஸ் வந்ததுக்கப்புறம் பரவாயில்ல. வாழ்த்துக்கள். நான் வாழ்த்துக்கள் என்னென்னா, அவர் வந்து எவ்வளவு பணிவாக, அதாவது இந்த தொழிலில் வந்து, அதாவது நான் என்ன சொன்னேன்னா, இந்த தொழிலில் வந்து விட்டுட்டு போகிறவங்களாம் வருத்தப்பட்டல, அவர் வந்து ஆமாம் அதில் குறைகள் இருக்குது, மார்க்கெட் பண்ணுறது கஷ்டம்தான் அப்படின்றாரு. ஆனால் இதுக்கு காரணம் வந்து அவங்க கிடையாது, மக்கள். நீங்கள் வந்து நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிற கருமாந்திர பிடிச்ச எண்ணெயை
விட்டுட்டு நம்ம பாரம்பரிய எண்ணெய்க்கு மாறுறதுக்கு வெறும் 5 ரூபா கூடுதலாக செலவு பண்ணால் போதும். நான் பல காணொலிகளை சொல்கிறேன், பல பேர்கிட்ட போகும்போது அதான் சொல்கிறேன், கூடுதலாக 5 ரூபா செலவு பண்ணால் நம்ம பாரம்பரிய எண்ணெய்க்கு மாறிடலாம். இவருக்கு இந்த தொழில் பண்ணணும்னு இவரோட லாபம் 2வது. ஆனால் இங்கே இருக்கிற கடலை, எள்ளு, தேங்காய் யாருடையது? ஒரு விவசாயியோடது. ஒரு விவசாயி விதை போட்டு அதை முளைச்சி அது வானம் பார்த்து விளைஞ்சி தண்ணி சரியாக விட்டு எல்லாம் பண்ணி அது கடலையே எள்ள தேங்காயே கொண்டு வராரு. அதை இவர் வாங்கி ஆட்டி அதை எண்ணெய் உற்பத்தி பண்ணி தெளிய வச்சு நல்லா பதுசாக உங்களுக்கு கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இவங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும். ஒன்றுக்கு ஒன்று இலவசம், இதை வாங்கினா 50% ஆஃபரு, இப்படிப்பட்ட விளம்பரங்கள். தொழில் எப்படி நடக்குது? விளம்பரம் மூலமாக, ஆஃபர் மூலமாக, இலவசம் மூலம் தான் நடக்குது. ஆனால் இவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அதனால தான் நான் இந்த ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த இந்த இடத்துல இவர் சக்ஸஸ் பண்ணுறதே நான் பெருமையாக கருதுகிறேன். ஒரு நடிகரை, பெரிய நடிகைகளை வச்சு, நடிகர்களை வச்சு ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணி அந்த பொருளை வந்து தலையில் கட்டுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது பணம் இருந்தால் போதும், செஞ்சிடலாம். ஆனால் இந்த மாதிரி இடத்துல மனசு வேணும். அந்த மனசு வந்து இவங்ககிட்டலாம் இருக்குது. உங்களை தலை வணங்குறேன். நீங்கள் மக்களுக்கு வந்து நன்மை செய்கிறீங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது. இதை நான் இதோட நிறுத்த போகிறதில்ல. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நான் வந்து தொடர்ந்து என் கம்பெனியில் நான் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உண்மையாகவே எனக்கு அங்கேருந்துட்டு என்ன, பண்ணுவேன் நான் இனிமேல் வந்து உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு கூகுளே சரியாக வேலை செய்யாத ஒரு இடத்துல இங்கே வந்து அவர் வந்து பட்டையை கிளப்பிட்டு இருக்கிறாரு. இளைஞர்களே, நீங்களாம் புரிஞ்சுக்கங்க. வாய்ப்பு கிடைக்கல, வாய்ப்பு கிடைக்கலங்கிறீங்க. இந்தியாவில் 140 கோடி பேர், தமிழ்நாட்டில் 8 கோடி பேர், உலகத்தில் 800 கோடி பேர். அதில் நமக்கு தேவை வெறும் 5000 பேர். வெறும் 5000 பேர் இந்த எண்ணெயை வாங்கிட்டாங்கன்னா நீங்கள் கோடீஸ்வரன். இளைஞர்களே, படித்த இளைஞர்களே, ஏழை எளிய விவசாயிகளே அல்லது பணக்காரர்களே, நல்லா புரிஞ்சுக்கிங்க. நம்மளுடைய பாரம்பரிய எண்ணெயை சாப்பிட்டு இந்த நோய் வந்ததா சரித்திரமே கிடையாது. ஆரோக்கியம் மட்டும்தான். கண்டிப்பாக புரியுதுங்களா? அதனால் அண்ணன் மாதிரி உள்ளவங்களுக்கு, ஏன் நானே பேசுகிறேன்னா அவங்க அவ்வளோதான், அவங்க அமைதியாக இருக்கிறாங்க. இந்த 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 இதை பற்றி இன்னும் தெரியல அவங்களுக்கு, வெளிப்படையாக சொல்ல தெரியல. பாவம், அதை தெரியாமையே அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து சீரும் சிறப்புமாக தொழில் செஞ்சிட்ருக்காங்க. அப்பேற்பட்ட இந்த எண்ணெய் ஃபீல்டில் இந்த மாதிரி முத்துக்கள், பவளங்கள், டைமண்டுகள்லாம் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் வந்து ஆதரவு கொடுக்கணும். ஒரு நாளைக்கு கூடுதலாக 5 ரூபா செலவு செஞ்சால் நம்ம எண்ணெய்க்கு மாறிடலான்னு பல வீடியோக்களில் சொல்கிறேன். தயவு செஞ்சு சிந்திங்கள். இதை உங்ககிட்டயே நான் விட்டுறேன் நீங்கள் சிந்திக்கிறதுக்கு, சரிங்களா? உங்களுக்கு ரொம்ப நன்றிண்ணா. உங்களுக்கு இயந்திரத்தில் ஏதாவது குறைகள் நிறைகள் இருந்தால் ஏதாவது நீங்கள் சொல்லலாம். இயந்திரத்தில் குறைகள்ங்கிற சொல்லலாவுக்கு எதுவும் இல்லை, நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்குது. வாங்கினதுலேருந்து அந்த மிஷினும் சரி, இந்த மிஷினும் சரி, மகிழ்ச்சின்னு சர்வீஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. மகிழ்ச்சின்னு உங்களுக்கு எப்பவுமே நாங்கள் துணையாக இருப்போம். இந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. ஏன்னா உங்கள் மூலம் தான் நாங்கள் அங்கே செயல்படுறோம். நாங்கள் வந்து 100 பேத்துக்கு வேலை கொடுக்குறோம், நேரடியாக மறைமுகமாக 500 பேத்துக்கு வேலை கொடுக்குறோம். இதெல்லாம் நீங்கள் இல்லைன்னா நடந்திருக்காது. மிக முக்கியமாக இந்த வீடியோவில் இன்னொன்று நான் சொல்கிறேன், முடிச்சுக்கிறேன். இது வந்து ஆட்டோமேட்டிக் இயந்திரம். நம்மளுடைய மேனுவல் இயந்திரத்தை ஆட்டோமேட்டிக்காக அண்ணன் மாற்றினாங்க. இன்றைக்கி வந்து இது ஓடலை, இது மட்டும் ஓடிட்டுருக்குது. இது ஓடுற ஒரு வீடியோ வந்து அண்ணன்கிட்ட கேட்டு நான் பதிவிடுறேன் உங்களுக்கு. இது வந்து மேனுவல் டு ஆட்டோமேட்டிக் மிஷின் நம்ம மாற்றிட்டுருக்குறோம். நீங்கள் மேனுவல் மிஷின் உங்ககிட்ட இருந்தால் அதை வந்து வச்சுட்டு கஷ்டப்படாத, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மாற்றலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்களா, மிஷின் ஓடிட்டுருக்கு, யாருமே எதையுமே பண்ணலை. அவங்கவுங்க அவர் பாட்டுக்கு வேலை பார்த்துட்ருக்கிறாரு, என்ன பார்த்துக்க வந்துட்டுருக்குது. அதனால் மேனுவல் மிஷின் இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக மிஷின் மாற்றுறதுக்கும் உள்ள ஏற்பாடு பண்ணுங்கள். ஓகே, இந்த மண்ணின் மீதும் இந்த மக்கள் மீதும் அக்கறை உள்ள மக்களே, நம்ம பாரம்பரிய எண்ணெயை பயன்படுத்தி உங்கள் ஆரோக்கியத்தையும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் அண்ணன் மாதிரி உள்ளவர்களையும் வளர்த்திடுங்கள். மிக்க நன்றி. அக்ரிகல்ச்சர் இஸ் நாட் ஏ பிஸ்னஸ், அக்ரிகல்ச்சர் இஸ் ஏ லைஃப். விவசாயம் என்பது தொழிலல்ல, விவசாயம் என்பது வாழ்வியல். வேளாண்மை என்பது தொழிலல்ல, வேளாண்மை என்பது வாழ்வியல். பயிர்த்தொழில் என்பது தொழிலல்ல, பயிர்த்தொழில் என்பது வாழ்வியல். நன்றி. நன்றி.